ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமுக மற்றும் பாஜகவினர் இடையே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும்போதே பேச்சுவார்த்தை முடிவடையாத நிலைமையிலேயே திடீரென அதிமுகவினர் வேட்பாளர்களுடைய லிஸ்ட்டை வெளியிட்டது தற்போது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இதனால் உள்ளூர் நிர்வாகிகள் பல பேர் தங்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய இடங்களில் தனித்து போட்டியிடப் போவதாகவும் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படின்ற தகவலும் வெளிவந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெல்லை, தென்காசி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய 9 மாவட்டங்களுக்கு வரும் அக்டோபர் மாதம் 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற இருக்கு. இதற்காக தமிழக கட்சிகள் தயாராகி கொண்டிருக்காங்க. தனித்து போட்டியா கூட்டணியா அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்து வருது. இதில் திமுகவில் மாவட்ட அளவிலேயே பேசி முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டதால் மாவட்ட செயலாளர்களுடன் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள் தங்களுக்கு செல்வாக்கான இடங்களை கேட்டு பெற்றிருக்காங்க. அதே போல் அதிமுக சார்பில் இடப்பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மாஜி அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, செங்கோட்டையன், கேபி முனிசாமி உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குழுவினர் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களை முடிவு செய்தாங்க. இதில் பாஜக சார்பில் பேச்சுவார்த்தை குழுவில் கரு நாகராஜன், கராத்தே தியாகராஜன், GKS செல்வகுமார் ஆகியோர் இடம்பெற்று இருந்தாங்க. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்றுதான் கடைசி என்ற போதிலும் அதிமுக பாஜக கூட்டணியில் இடங்களை முடிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டு உள்ளது. காரணம், அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள பல இடங்களை பாஜகவுக்கு ஒதுக்குவதற்கு தயக்கம் காட்டியதாக செய்திகள் வெளிவந்துச்சு. ஆனால் அதற்குள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுடைய லிஸ்ட்டை அதிமுக வெளியிட்டு விட்டது. பேச்சுவார்த்தை முடியும் முன்பே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும்போதே வேட்பாளர்களுடைய லிஸ்ட்டை அதிமுக வெளியிட்டதை கூட்டணி கட்சியினர் எதிர்பார்க்கவில்லை. இது பாஜகவுக்கு சற்று அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி உள்ளதாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, தாங்கள் கேட்ட இடங்களை தராமல் அவங்க ஒதுக்கும் இடங்களை தங்களை போட்டியிடும்படி வற்புறுத்துவதால் பாஜகவினர் மேலும் அதிருப்தி அடைந்திருப்பதாக கூறப்படுது. பாஜகவுக்கு குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அதிமுக தன்னுடைய வேட்பாளர்களுடைய லிஸ்ட்டை வெளியிட்டதாகவும் தொடர்ந்து பேச போதிய அவகாசம் இல்லை என்பதால் பாஜக கையை பிசைந்து வருகிறதாம். இதனால் வேறு வழி இல்லாமல் உள்ளூர் நிர்வாகிகளுடன் கலந்து பேசி குறிப்பிட்ட இடங்களில் போட்டியிட பாஜக இப்போதைக்கு முடிவு செய்துள்ளதாம் தகவல் வெளியாகியிருக்கு. ஆனாலும் கள்ளக்குறிச்சியை பாஜகவினர் விழாமல் கேட்டபோதும் அது தங்களுக்கு சாதகமான வார்டுகள் என்று அதிமுக தரப்பு திட்டவட்டமாக சொல்லிவிட்டதாம். இதனால் அங்கு பாஜக தனித்து போட்டியிடுமோ அப்படின்ற சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஆனால் பாஜக முக்கிய நிர்வாகிகள் உள்ள நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களை பாஜக பெரிதும் நம்பியுள்ளதாக கூறப்படுது. இதனால் தற்போது அதிமுக மற்றும் பாஜகவின் கூட்டணியில் மோதல் போக்கு உருவாகியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.